வணக்கம் நாம் பத்தே நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு வெஜ் குருமா பண்ணலாம் அதுவும் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் செய்யக்கூடிய குருமா ஹோட்டல் சுவையில் அப்படியே இருக்கும் குயிக்காக பண்ணிடலாம் ரொம்ப வேலை மெனக்கெட தேவையில்ல உடனடியாக செய்யக்கூடிய குருமா அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு முழு தேங்காயில் பாதி தேங்காய் ஒரு சின்ன தேங்காய் தான் அது அரை மூடி தேங்காய் அது கூட வெங்காயம் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஏழு பல் பூண்டு பெரிய பல் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் சோம்பு சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையுமே ஒன்றா ஜாரில் போட்டு இது கூடவே கொஞ்சமாக கடலை இருக்குது இல்லையா கடலை அது ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கூட சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் இந்த விழுது தான் நம்ம குருமாவே தாளிக்க போகிறோம் நம்ம வெங்காய தக்காளியெலாம் நறுக்கி வதக்கி தாளித்து ஸோ ரொம்ப நேரம் எடுக்கும் பசங்களும் வந்து வெங்காய தக்காளியை பிரித்து வச்சுருவாங்க ஸோ இந்த மெத்தடில் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு பொருள் கூட குழந்தைங்களாம் தனியாக பிரித்து எடுத்து வைக்க முடியாது கண்டிப்பாக காலி பண்ணிவிடுவாங்க இப்போது கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது தாளிக்க ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டுமே கலந்தா போல் சேர்த்துட்டு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் கொஞ்சம் சோம்பு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து அது நல்லா வெடிக்கட்டோன்னு சொல்லிவிட்டு அரிஞ்சு வச்சிருக்க இல்லையா காய்கறி கேரட்டு பீன்ஸு போட்டிட்டோம் அதையும் அதோடவே சேர்த்து நல்லா அந்த ஆயில் நெய்யோட இந்த கேரட்டு பீன்ஸு நல்லா வதங்குற மாதிரி கலந்து விட போகிறோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாய்த்தூள் திரும்ப ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இது மட்டுமே சேர்த்து திரும்ப எல்லாமே நல்லா கலந்து இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூளுடைய பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா விழுது வெங்காயம் தக்காளி தேங்காய் விழுது அதையும் இந்த காயோடவே சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்து மசாலா காய்கறி அரைச்ச அந்த பேஸ்ட்டு எல்லாமே ஒன்றா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி ஜாரில் நம்ம அரைச்சாலையா அதே ஜார்லேயே கழுவி ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றி கழுவி சேர்த்துட்டு குழம்புக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் தண்ணி சேர்த்து கொத்தமல்லி தழை தூவி குக்கர் மூடி போட்டு விசில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம்னா அவ்வளோதான் சூப்பரான ஸ்ட்ரீட் ஸ்டைலில் செய்யக்கூடிய உடனடி குருமா திடீர் குருமா ரெடி இட்லி தோசை சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும் ரைஸோடவும் சாப்பிடலாம் உடனடியாக செய்யக்கூடியது வீடே கமகமனை மணக்கக்கூடிய திடீர் குருமா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்